ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தினை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம், உண்டா இல்லையா? அவ்வளவு சிறப்பான பலன்களும் பரிகாரங்களும் தெய்வ வழிபாடும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த ஜோதிஷ சத்சங்கம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த தேதி வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆன்மீக தகவல் வகுப்புகள். ஒன்று, அந்த ஆன்மீக தகவல் புஸ்தகமும் அன்னைக்கு நம்ம வந்து வெளியிடுறோம், பிப்ரவரி 6ஆம் தேதி. சரி, இன்றைய தினத்தில் அதாவது ஆன்மீக கேள்வி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தங்க சொன்னாங்க, சார் நீங்கள் டெய்லி ஒரு கொஸ்டின் கேட்டோடனே என் குழந்தைகிட்ட அந்த கொஸ்டினை கேட்குறேன், அது தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த நாள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இன்றைக்கு உண்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது என்ன? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. வாழ்க்கையில் சிரமமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவா ஏராளமான பேர் இருப்பாங்க. நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேன், நிறையா நபர்கள் அப்படி இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் தான் ஒரு சுவாமிஜிகிட்ட போய் கேட்க போகிறார், எனக்கு இருக்கிற சிரமம் வந்து சிரமமே இருக்கக்கூடாது, எதனால் எனக்கு இந்த சிரமங்கள் இருக்குது, நீங்கள் ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க போகிறார். சரி, அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்? இப்போ சிரமம் வாழ்க்கையில் இருக்கலாமா இல்லை கூடாதா, சிரமம் அப்படிங்கிறது உண்மையான சிரமமா இல்லையா, இதைத்தான் இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக ஒரு நபர் வந்து ரொம்ப கவலை கொண்டு நேராக ஒரு சுவாமிஜிகிட்ட போகிறார். அவர்கிட்ட கேட்குறார், சுவாமி முதல் விஷயம் எனக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், ரெண்டாவது விஷயம் எனக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், மூணாவது விஷயம் எப்போ பார்த்தாலும் என்னை குற்றம் குறை சொல்லிகிட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாலாவது விஷயம் எனக்கு சம்பாதிக்க முடியல, அஞ்சாவது விஷயம் எனக்கு நிம்மதியே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். சுவாமிஜி சொல்கிறார், ஓ அப்படியா, இதெல்லாம் உனக்கு சிரமமாக தெரியாதா, சரி இந்த சத்சங்கம் முடிஞ்சு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறேன். இந்த சத்சங்கம் முடியறது சுவாமிஜி கேட்ட 5 விஷயம் கேட்டிருக்கேன், அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, எனக்கு வந்து யாருமே மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொன்னேன். மதிக்கிற மாதிரி நீ என்ன நடந்துட்டு இருக்கேன்னு கேட்டாரான். ஒரு சொன்னாரா, நான் வந்து சம்பாதிச்சு போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் மதிக்கிறது இல்லை. அப்படி இல்லை, இது எல்லாரும் பண்ணுற கடமை, அந்த மதிக்கத்தக்க சில குணாதிசயங்கள் உனக்கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமாக மதிப்பார்கள். உதாரணத்துக்கு சிங்கம், அதோடைய ஆட்டிடியூட், அதோடைய செயல்பாடு, அது ராஜான்னு அந்த காட்டுக்கே அது அழைக்கப்படுகிறது இல்லையா. அடுத்தது, நீ சரிவர நேரத்தை கடைபிடிப்பியா இல்லை, அப்போ குற்றம் கண்டுபிடிப்பான், உனக்கு லேசினஸ் அந்த இடத்துல வந்துடுச்சு. அடுத்தது நிம்மதி இல்லைன்னு சொல்கிற அந்த நிம்மதி வாழ்க்கையில் எப்படிப்பா வரும், உனக்கு ஒரு விஷயத்தை கடமையை சரியாக செஞ்சேன்னா அதில் உனக்கு நிச்சயமான நிம்மதி வரும், சிரமமே இருக்கப்படாதுன்னு சொல்லியே இங்கே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார். 10 மாதம் சுமக்கக்கூடிய அந்த தாயை கவனிக்கிற சொல்கிறார், இந்த தாய் படுற பாடுபார். ஆனால் குழந்தை வந்ததுக்கப்புறம் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறா பார்த்தியா, இதுதான்ப்பா வாழ்க்கையில் சிரமம் வழி அப்படிங்கிறது எல்லா மனிதருக்கும் இருக்கிறது. அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் சுகம்னா என்னன்னு உனக்கு தெரியாது. சுகம் அப்படின்னா உனக்கு தெரியணும்னா வழி அப்படின்றது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவருக்கு புரிஞ்சுது, ஆஹா, இந்த 5 விஷயத்தில் 2 விஷயம் சொல்லியே எனக்கு எல்லாத்தையும் தெரிய வச்சுட்டேல, மீதியெல்லாம் எனக்கே தெரிஞ்சிருச்சுன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு செயின் லிங்க் இருக்குது. ஒரு பிரச்சனையை நீங்கள் விழிவு காண்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த ப்ராப்ளம்ஸ் தானாகவே நிவர்த்தி ஆகுங்கிற விஷயங்கள், மாறக்கூடிய விஷயங்கள் ஆக சொல்லி அதனால் பிரச்சனையை பெருசாக பார்க்க வேண்டாம் அப்படின்னு அந்த சுவாமிஜி சொல்லியிருக்காரு. இந்த கதை நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 31/1/2021
சார்வரி வருஷம் தை மாதம் 18ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்றைய திதி திருதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் அபிட்டம் நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது விநாயகர் பெருமானை நினைச்சு ஆரம்பிச்சோம் இன்னைக்கும் சில இடங்கள்ல சங்கடஹர சதுர்த்தி அதாவது சதுர்த்தி இரவு தான் வருது அதனால நிறைய இடங்கள்ல நாளைக்கு பண்ற வழக்கங்கள் இருக்கும் நாளைக்கு மாலையில முடியறங்காட்டி சில ஆலயங்கள்ல இன்றும் நாளையும் ஆக இந்த சதுர்த்தி நேரத்துல சுவாமியை வழிபடுறது விநாயகர் பெருமானை வழிபடுறது விசேஷ பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்த்துட்டோம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பதில்களை பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சகோதர சகோதரருக்கு ஒரு புதிய விஷயங்கள் பத்தி பேசுவீங்க இடம் பொருள் வீடு மனை வாகனங்களை பத்தி பேசுவீங்க சில நேரங்கள்ல சில விதமான குறைபாடுகள் அதாவது நம்ம வாழ்க்கையில என்னென்ன தப்பு என்னென்ன சரி அப்படிங்கிறத பார்த்து அது சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு அதே சமயத்துல பணம் பொருளாதாரத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்று ரிஷபராசி என்பர்களே ஒரு தப்பும் பண்ணல ஆனா நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் நிறைய பேர் குத்தம் சொன்னா உங்களால ஏத்துக்கவே முடியாது நடக்கிறத பாப்போங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன் வாழ்க்கை பூரா இருக்கிறது தான் அதனால பாசிட்டிவாவே இனிமேல் நினைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருக்கும் அதை நோக்கி செயல்படுவீங்க வெற்றி பெறுவீங்க இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை பார்க்கறது பரிகாரங்கள் பண்ணிக்கிறது இதற்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும் கோயிலில் உளவார பண்ணிக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தானியம் சம்பந்தமாக பண்ணிட்டு அரிசிகளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதி சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே சுகமான நாள் குழந்தைகளுக்கு இசை கலைகள்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் அதே மாதிரி பரீட்சை எழுதணும் அப்படின்னு எதிர்பார்த்து படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும் என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கு கஷ்டம் எனக்கு நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறவளுக்கு நிச்சய நிவர்த்தி ஆகும் மனதளவில் யாராவது ஆறுதல் செலுத்தினாலே அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8 நினம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கடகராசி அன்பர்கள் விடாத உழைப்பு ஒரு விஷயத்தை நோக்கி மனசில் அதை எடுத்துட்டேன்னா அதை ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணம் அதே மாதிரி அப்பப்போ ஒரு காரியத்தை எடுத்து அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினச்ச விஷயத்த மறந்து விடுது அதனால் எங்கேயும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது இதனால் அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறது யோசித்து செயல்பட்டேன்னா அற்புதமான நாளாக உங்களுக்கு தெரியும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நம சிவாய நம சிவாய் சிவசிவாய சம்போ மகாதேவாய பஞ்சாட்சர மந்திரம் விசேஷகரமான மந்திரம் இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை ஒரு நட்புக்காக என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லுவாள்லயே அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாக்குறுதி கொடுத்து விட்டோம்னா அதில் மாறவே மாட்டேன் எப்படியாவது அந்த காரியத்தை செய்து கொடுத்துருவேன் நான் பாம்பேயில் வேலை செய்கிற பெங்களூரில் வேலை செய்கிற சொந்த ஊரில் சொந்த காரா வந்து இடமெல்லாம் சொல்லியிருக்கா அதை வாங்கலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினம் தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஏகதந்தாய வித்மகே பத்ர துண்டாய தேமிகி தன்னோ தந்தி பிரஜோதய விநாயகப் பெருமான் வழிபாடு இன்றைய தினம் கன்னிராசி அன்பர்களே ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அமைதியாக இருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள நிறையா இருந்துருக்கும் விரயங்கள் இருக்கும் என்னப்பா அது நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது இன்னொரு கணக்கு போயின்னு இருக்கேன் கல்யாணம் நிச்சயதார்த்தம்
சீமந்தம், வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பர்ச்சேசிங்காக போறது, நகை வாங்குறது, அதே மாதிரி ஏதேனும் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படிங்கறது நினைச்சுட்டு பண்றது, புதிய வியாபாரத்திற்காக விளம்பரம் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கோணங்கள்ல விரயங்கள் இருக்கும். சரி பரவாயில்ல, விரயமானாலும் சம்பாதிச்சிருவோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயம் கைகூடும். எதிர்பார்த்த பண வரவுகள் சில தடைகள் ஏற்பட்டாலும் பின்னாட்கள்ல வரும், கவலைப்பட வேண்டாம். சில பேர் ரொம்ப உறுதியா பேசுவா, நம்பிடுவோம், ஆனா நம்ம கூடவே இருந்து சில நேரம் குளிபுரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. பணம் பொருளாதார சம்பாத்தியம் நிச்சயம் உண்டாகி கொடுக்கூடியது. யாரெல்லாம் தப்பு சொன்னாலும் அந்த தப்புக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்கிற எண்ணத்தோட செயல்படுவீர்கள். அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னு நினைச்சுட்டு இருப்பேல் யாராவது உங்களுக்கு தருவா, அதுதான் ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கார்த்திகேயாய வித்மகே சத்தியஹஸ்தாயமே தன்னோ சண்முக பிரஜோல், முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இது நடக்கணும், இது நடக்கணும்னு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்க காரியங்கள்லாம் வெற்றி பெறும் இன்றைய தினத்துல. வீடு வாஸ்து ரீதியா கட்டுறது, பெயர் மாத்துறது, கம்பெனிக்கு பெயர் வைக்கிறது, அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை சந்திக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தான தர்மங்கள்லாம் இன்றைய தினத்துல பண்றது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நிரஞ்சனாய வித்மகே நீராபாஷாயமி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோல், வேங்கடநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்கள், யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், பேசவே விடாதுன்னு நினைச்சுட்டு ரொம்ப யோசித்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சார் திருமணம் மட்டும்தான் நடக்கலை, எல்லாம் சரி. சார் எனக்கு பணம் வரலை, மீதியெல்லாம் நல்லா இருக்கு. வேலை மட்டும் இல்லை, மீதியெல்லாம் பரவாயில்லையா இருக்கு. இப்படி ஒரு காரணம், அந்த ஒரு காரணத்தை நோக்கின சில யோசனைகள், வேற ஒன்றும் இல்லை. மற்றவாழ முயற்சி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் இறங்கி முயற்சி பண்ணலன்னா அந்த காரியம் வெற்றி பெற்று விடும். தனுராசி என்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண வரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி அன்பர்களே, சுபமான நிறைய இந்த காரியம் நடக்குமா, அந்த காரியம் நடக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமான்னு பல்வேறு சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கிறவா பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். நல்லது பண்ணாலும் மத்தவா வந்து அதை கெட்டதா நினைச்சக்கூட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு, அவிட்ட நட்சத்திரத்துல பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள், சரியான உணவு, சரியான ஆரோக்கியம், சரியான விஷயத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கும்பராசி என்பர்களே, திறமையான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணோம்னா சக்சஸ்ஃபுல்லாக அந்த காரியத்தை முடிவேன். ஆனால் அவிட்டத்துக்கு அப்படி கிடையாது, பூரட்டாது, விசேஷ பலன்கள் உண்டு. சதய நட்சத்திரம் நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம், திருமண காரியம் வெற்றி பெறும். மனசுல ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பணம் பொருளாதாரம் கூடி வரக்கூடியதா இருக்கும். பயந்துன்றிருந்து ஒரு காரியத்தை பண்ணாதீங்க, பதறாத பண்ணுங்க, அது சிதறாத வேலை செய்யும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகேஸ்வர வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய. மீனராசி அன்பர்களே, முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் 100 தடவை யோசித்து செய்யக்கூடிய காரியம் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திப்பீங்க, புதிய ஐடியாஸ் உங்களுக்கு கை கொடுக்கும்.
நல்ல நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருந்திருக்கும். சில பேர் புரியாத பேசுவா, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த காரியத்தை பண்ணுங்க, வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. நாராயண 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 நாமம் விசேஷகரமான நாமம். மேஷம் முதல் மீனராசி வரை இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அதாவது மந்திரம் யந்திரம். அடுத்தது பார்த்தோம்னா தந்திரம்னு சொல்லுவாள். மந்திரம் யந்திரம் தந்திரம் நமக்கு திருஷ்டிகள் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது பார்ப்போம். நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணும்போது திருஷ்டிகள் தேடி வரும். நிறையா பார்த்துருக்கேன். இந்த குழந்தைகள்னால் யாராவது வந்துட்டு போவா உடனே அன்னைக்கே அழுக ஆரம்பிச்சிடும், கீழே விழ ஆரம்பிச்சிடும். யோடாடாடாடாடா இந்த திருஷ்டி நிறைய தாக்கின்ற இருக்கு. எத்தனை தடவை தான் திருஷ்டி எடுத்தாலும் பத்தாது இல்லையா? இந்த மாதிரி தொழில் ஸ்தாபனங்கள்லாம் அந்த மாதிரி நிறையா இருக்கும் சார். எல்லா ஜாதகமும் நன்னா தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறோம், ஆனால் எங்களுக்கு என்னமோ ஒன்று அபிவிருத்தி ஆகவே முடியல சார். அப்படிங்கிறதுக்கு நிறைய காரண காரியங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அதைத்தான் இன்னைக்கு ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். மந்திரம் யந்திரம் தந்திரம், அதாவது மந்திர பிரயோகத்தில் அவ்வளவு சக்தி இருக்குது. ஒரு மந்திரத்தை நீங்கள் விடாது கேட்டுட்டேன்னா அதோட வைப்ரேஷனே கிவ்ஸ் குட் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த வைப்ஸே பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். காலையில் டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு விட்டு பாருங்கள், காலையில் லலிதா சஹஸ்ரநாமம் போட்டு விட்டு பாருங்கள், காலையில் வீட்டில் சுப்பிரபாதம் போட்டு விட்டு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளவு மாற்றங்கள் தெரியும். எத்தனையோ வீட்டில் கந்த சஷ்டி கவசம், எவ்வளவு மாற்றம் தெரியுது இல்லையா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ மந்திரத்துக்கு பலன் அதிகம். சரி, இன்றைய தினத்தில் இந்த மாதிரி மந்திரம், இந்த மந்திரம் என்ன சொல்ல வேண்டும், அதே மாதிரி யந்திரம். இந்த யந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபோன் இருக்குது, நம்ம ஃபோன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிறது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு வகையான யந்திரம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பரில் இருக்கும், அது அழகாக அதை வந்து மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அழகாக வந்து அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க, சிஸ்டத்துலலாம் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி யந்திரத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு, ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டுனா தந்திரம், தாந்திரீக பிராயசித்தத்துக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும். இன்றைக்கி இந்த திருஷ்டியை போக்குறதுக்குள்ளான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிகப்பு துணி வாங்கி வச்சுக்கோங்க, ஒன்று. அடுத்தது பார்த்துட்டேன்னா ஒரே ஒரு யந்திரம், சின்னதாக இத்தினூண்டு யந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா துர்கா யந்திரம்னு சொல்லுவாள். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் சூழினி துர்கா யந்திரம்னா கடையிலேயே சின்னதாக கிடைக்கும். அப்படி அந்த சூழ்நிலை துர்க்கா காப்பரில் சின்னதாக வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கிட்டு அந்த காப்பரில் வாங்கின யந்திரத்தை அழகாக அதை வச்சுட்டு ஒரு காயினையும் வச்சுட்டு லேசாக குங்குமத்தையும் வச்சுட்டு யார் குழந்தைகளும் அந்த குழந்தைய அழகாக திருஷ்டி சுற்றி போடணும். துர்கா பரமேஸ்வரி மந்திரம் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச துர்கை மந்திரத்தை சொல்லுவோம். அப்படி துர்கையை சொல்லி மந்திரத்தை சொல்லி சுற்றிலையும் அந்த யந்திரத்தை வச்சு திருஷ்டி எடுத்து அந்த சிகப்பு துணியில் கட்டி அந்த சிகப்பு துணியில் கட்டி அதை கொண்டு போய் ஓடுற ஜலத்தில் விட்டுறது ரொம்ப விசேஷம். ஓடுற ஜலத்தில் விடுறது ரொம்ப விசேஷம். இது வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற எப்போ வேணால் பண்ணுவோம். குங்குமம் காப்பரில் சின்ன யந்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காசு சிகப்பு துணி அழகாக சுற்றி கட்டி கொண்டு போய் போடணும். இது வீட்டில் வந்து குழந்தைக்கு ஒரு யந்திரம், அம்மா இருந்தால் அம்மா அப்பா இருந்தால் அப்பா எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்கு அந்த யந்திரங்களை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் அந்த யந்திரத்தை அழகாக எழுதி போடுறது. சப்போஸ் ஒருவேளை எனக்கு அந்த யந்திரம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் 7397394829 வெளியூரில் இருக்கிறவா வெளிநாட்டில் இருக்கிறவாளு கூட கொரியர்லாம் அனுப்புகிறான். ஸோ அழகாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம். 7397394829 ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய அந்த காப்பரில் யந்திரம் அப்படியே மடித்து சுருளும், அதை அழகாக போட்டு திருஷ்டிக்காக பயன்படுத்தி போட்டுடலாம். இப்படி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு 2 மாதத்துக்கு 1 முறை 3 மாதத்துக்கு 1 முறை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்தா மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.